அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, கண்ணாடி பார்க்குறது. பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு இந்த கண்ணாடி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அது எப்படின்னா, அவங்களோட முகம் எப்படி இருக்குது, ஏதாவது கம்மியாக இருக்கா, முடி கொட்டியிருக்கா, அழகாக இருக்கா, அவங்க வச்சுருக்க பொட்டு நல்லா இருக்கா, ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக நான் பார்ப்பேன்னு நினச்சிக்காதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. பொதுவாக சொல்கிறேன், கண்ணாடி பார்க்குறதுங்கிறது எல்லாருக்குமே உள்ள விஷயம், பொதுவான விஷயம். அந்த கண்ணாடி நமக்குன்னு சில பாடங்கள் சொல்லித்தருது. இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் படித்ததுலேயே இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு கண்ணாடியில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளவு டெய்லி முகம் பார்க்குற கண்ணாடி நமக்கு இவ்வளோ பாடத்தை சொல்லித்தருது அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக அதை படித்தேன். இது என்னென்னா, பெரியவர் கையில் கண்ணாடி. அதன் மூலமாக நம்ம இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊரில் இப்போ ஒரு பெரியவர் இருக்கார். அவர் அடிக்கடி என்ன பண்ணுவார்னா, இந்த கண்ணாடியை கையில் வச்சு அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி கண்ணாடி பார்த்துட்டே இருக்காருங்கிறத அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் அதை டெய்லி பார்ப்பான். என்ன இந்த பெரியவர் டெய்லி கையில் கண்ணாடியை வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்படி என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவனுக்கு ஆர்வம் தாங்க முடியல. டெய்லி கண்ணாடி பார்க்குறாரு, அடிக்கடி கண்ணாடி பார்க்குறாரு, அப்படி என்ன தான் இருக்குது அந்த கண்ணாடியில் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு போய் கேட்கவும் பயம், எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதனால் போய் என்ன பண்ணுறான், அந்த பெரியவர்கிட்டயே போயிட்டான். போயிட்டு, ஐயா நீங்கள் டெய்லி கண்ணாடி பார்க்குறீங்களே, அதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் அழகான ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, நான் பார்க்குறப்ப என் முகம் தெரியும்ப்பா, நீ பார்க்குறப்ப உன்னோட முகம் தெரியும்ப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ இது ஒரு சாதாரண கண்ணாடி தானே ஐயா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கூட ஏதோ மாயாஜாலம் பண்ணுற கண்ணாடின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா, இது மாயாஜால கண்ணாடி இல்லைப்பா. ஆனால் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கண்ணாடினா, கண்ணாடியை பார்க்குறப்போ அது வந்து நமக்குள்ளே இருக்கிற மற்றொரு முகத்தை வெளியில் கொண்டு வந்து காட்டுது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கய்யா, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது, நல்லா கேட்டுக்கப்பா, இந்த கண்ணாடி வந்து நமக்கு சில பாடம்லாம் சொல்லித்தருது. அது என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கண்ணாடியை பார்க்குறோம். கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஏதோ கரையோ அழுக்கோ இருந்தால் கண்ணாடி என்ன பண்ணுது, நமக்கு காட்டுது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாய்யா காட்டும் அப்படின்னு சொல்கிறான். எப்படி காட்டும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடனே சொல்கிறாரு, நம்ம முகத்தில் இருக்கிற கரையும் அழுக்கையும் உள்ளது உள்ளபடி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும்தான் காட்டும். அதை கூட்டியோ குறைச்சோ அப்படிலாம் காட்டுற பழக்கமே கிடையாது கண்ணாடிக்கு. அதனால் நம்மளும் என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்க பழக்க வழக்கத்தை இயல்பில் என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டணும். மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்க சிரிப்பாங்க, மற்றவங்க நம்மளோட பேச மாட்டாங்களோ பேசுவாங்களோ, அதுக்காக உங்களோட உண்மைத்தன்மையை கூட்டியோ குறைச்சோ காட்டாதீங்க. உள்ளது உள்ளபடி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக காட்ட பழகிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், நீங்கள் மறுபடி சொல்லுங்க, அடுத்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது அவர் சொல்கிறாரு, சரிப்பா இப்போ நீ கண்ணாடியை பார்க்குற, பார்க்கும்போது அந்த கரையோ அழுக்கோ இல்லை முடி கலைஞ்சிருக்கோ அதை எதுவாக வேணாலும் இருக்கலாம், உடனே நீ அதை என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், அதை பார்த்து நான் சரி பண்ணிடுவேங்க ஐயா அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட ஏதாவது பழக்க வழக்கம் சரியில்லை, நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்மறையான எண்ணம் இருக்குது, என்ன பண்ணணும்னா அதை நம்மளே தான் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக சொல்கிறாரு, நீ இப்போ கண்ணாடி முன்னாடி நிற்கிற, உன்னோட உருவம் அப்படியே தெரியுது, நீ நகர்ந்துட்டனா என்ன பண்ணும், அந்த உருவமும் மறைஞ்சிரும். அதே மாதிரி ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க நல்லதை மட்டும் வச்சு அவங்க எப்படிப்பட்ட பண்புள்ளவங்க, எப்படிப்பட்ட குணமுள்ளவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களோட குறையை அவங்க முகத்துக்கு நேராக சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்க மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க முதுகுக்கு பின்னாடி குறைய சொல்கிற வேலை எப்போவுமே இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கிரேட் அங்கிள், இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக அவர் சொல்கிறாரு, இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது நம்மளோட உருவத்தை காட்டுதுன்னு சொன்னோம், நம்மளோட குறையை சொல்லுது. இப்போ நம்ம முகத்தில் கரை இருக்குது இல்லை ஏதாவது பட்டுருச்சுன்னா நம்ம கை உடனே என்ன பண்ணுது, தானாக போய் அதை தொடக்கிது. அப்படி தொடச்சிட்டு அந்த கண்ணாடியை நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி வீசுகிறோமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அங்கிள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த கண்ணாடியை தூக்கி போடாமல் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளை குறை சொல்கிறவங்கள, நம்மக்கிட்ட ஒரு குறை இது இப்படி இருக்குது, இதை இப்படி மாற்றிக்கங்கன்னு சொல்கிறவங்கள, ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், தூக்கி வீசிடுறோம். அப்படி வீசாமல், ஓ அப்படியா, அவங்க நம்மளை இதை சொல்லிட்டாங்க, இது நம்மக்கிட்ட இருக்கா, இதை இப்படி மாற்றலாமா, இல்லை அவங்க நம்மளை எதுவும் வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு அதை செஞ்சு சரி பண்ண வேண்டியதும் நம்மளோட கடமை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் உடனே சொல்கிறான்,
அங்கிள், இவ்வளோ நாள் நான் இந்த கண்ணாடியை வந்து வெறும் உருவத்தை காட்டுற கண்ணாடி, அழகை காட்டுற கண்ணாடின்னு மட்டும்தான் நினச்சேன். ஆனால் இனிமேல் எப்பெல்லாம் நான் கண்ணாடி பார்க்குறேனோ அப்பெல்லாம் நீங்கள் சொன்ன இந்த அழகான கருத்துக்கள் வந்து என் முகத்தை இன்னும் அழகாக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஒரு சின்ன கண்ணாடிக்குள்ளே சாதாரணமாகவே இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது, அப்போ அந்த கண்ணாடியை பார்க்க பார்க்க எவ்வளவு கருத்துக்கள் அதுலேருந்து நம்ம எவ்வளவு கற்றுக்க முடியும். கண்டிப்பாக பசங்களுக்கு கண்ணாடி பார்க்குறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அப்போ அதை சொல்லும்போது அதை டெய்லி ஒன்று ஒன்றா நம்ம சொன்னோன்னா கூட, இதை இப்படி இருக்க, இதை இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசில் இந்த வயசுலேயே, சின்ன வயசுலேயே சொல்லும்போது தான் எந்த கருத்தாக இருந்தாலும் ஆழமாக பதியும் மனசில். அதனால் இந்த கண்ணாடி பார்க்குற பழக்கத்தை இனிமேல் புதுசான பார்வையில், ஒரு புதிய பார்வையில் அவங்க நமக்கு அவங்க இனிமேல் நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரலாம். நன்றி, வணக்கம்.